ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக இப்போ ரஷித் லாட்டிஃப் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னப்பா இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ விராட் கோலியை வச்சு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஷித் லாட்டிஃப் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ ஏஷியா கப் வேர்ல்டு கப் ரெண்டுமே வந்துட்டு டீம் இந்தியா இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. ஏஷியா கப்போட ஸ்குவாடை வந்துட்டு 20th August நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அவங்களோட ஓடிஏ வேர்ல்டு கப் ஸ்குவாடையே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து 18 hours வந்து 15 members ஈஸியாக ட்ரிம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு லெவலில் ரெடி ஆகிட்டாங்க. இங்கிலாண்டும் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் இந்தியா வந்துட்டு ஸ்குவாட்ல யார் மெயின் யார் பேக்கப்னே தெரியாமல் தான் இருக்குது. எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேர்ல்டு கப் எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்புக்கு கேப்டனாக இருந்திருந்தார்னா, ஸோ கண்டிப்பாக இன்னொரு வேர்ல்டு கப் டீம் ரெடியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரஷித் லாட்டிஃப் வந்துட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் அந்த தோல்வி அப்படிங்கிறத, ஸோ விராட் கோலி வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதுலேருந்து எங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடச்சிருக்கு, இதை வேறு லெவலில் வந்துட்டு யூஸ் பண்ணி யார் யாரை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை மாதம் வந்துட்டு நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருந்தார். பட் ரொம்பவே ஷாக்கிங்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த 3வது நாளே அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது பறி போச்சு. ஸோ இது வந்து ஒரு கேப்டனாக வந்துட்டு எத்தனையோ தடவை இந்தியன் டீமை வேறு லெவலில் நம்மளோட விராட் கோலி ஜெயிக்கவும் வச்சிருக்கிறாரு, கொண்டும் போயிருக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்டையும் மாத்திரம் நாங்கள் வந்துட்டு உங்களை கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணுறோன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை விராட் கோலி அந்த இடத்துல வந்துட்டு சொல்லும் போதே மேனேஜ்மெண்ட் பண்ணது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இப்போது அந்த இடத்துல அந்த சேஞ்சஸை கொண்டு வந்த சௌரவ் கங்குலி ஆளே இல்லாமல் போயிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது அந்த மூலம் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இப்போது விராட் கோலி கண்டிப்பாக வந்துட்டு அவரோட அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத கொஞ்சம் ரோஹித் சர்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு சஜஷன் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போது என்னதான் விராட் கோலி வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ரோல் இல்லைனாலும் ஒரு சில குட்டி குட்டி சஜஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ என்னோட ஒப்பீனியனில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா கொடுத்து வேறு லெவலில் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டீம் இந்தியாவை கண்டிப்பாக அவரால் ஒத்தால மேனேஜ் பண்ண முடியுமானா கிடையாது அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்தளவுக்கு ஒரு இன்ஜுரி பான் டீம் இந்தியாவை விராட் கோலியை மாதிரி நம்மளுடைய ரோஹித் சர்மா பார்த்ததே கிடையாது. ஏன்னா விராட் கோலி இதோடையே வந்து ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறாரு. எத்தனையோ வேர்ல்டு கப் நிறைய பேர் இதே மாதிரி இன்ஜுரி சுச்சுவேஷன், ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இன்ஜுரியில் இருந்தப்பெல்லாம் வேர்ல்டு கப்புக்கு போயிருக்கிறாரு. டோனி ஒரு மென்டார், அந்த மாதிரி நிறைய ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு விராட் கோலி. ஸோ இந்த விஷயத்தையும் ஈஸியாக அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணுவார். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் விராட் கோலி இந்த ஒரு ஓடி ஃபேஸில் வந்து கேப்டனாக இருந்திருந்தாருனா இந்நேரம் டீம் இந்தியா வேற லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரஷித் லாட்டிஃபோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.